அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம பார்க்க போற ஒரு பதிவு, நம் வீடுகளில் நேர்மறை ஆற்றலையும் எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான மனநிலையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்னதான் படிக்கிறதுக்கு வெளியில போயிருந்தாலும், வேலைக்கு வெளியில போனாலும், நம்ம நிம்மதியா வந்து இருக்கக்கூடிய இடம் நம்முடைய வீடு தான். அதாவது நம்ம தூங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த வீடு எப்பொழுதும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சு இருக்கணும். அத மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்வாங்க, இல்லைங்க அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தங்கள் இருக்கக்கூடிய வீடே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க முன்னாடி இருந்த வாடகை வீட்டில் இருந்த நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ நாங்கள் சொந்த வீடு கட்டிட்டு வந்துட்டோம், அந்த வீட்டில் இருந்த நிம்மதி சந்தோஷம் இப்போ இந்த வீட்டில் சொந்த வீட்டில் இல்லை, அதற்கு என்ன காரணம்னு தெரியல, நானும் நிறைய விஷயங்களை பின்பற்றிக்கிட்டு வரேன், வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதற்கு நான் என்னென்னவோ செய்கிறேன், ஆனாலும் ஒரு மன நெருடலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன நெருடலுக்கும் நெகட்டிவிட்டிக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. சரியான காற்று வசதியும் வெளிச்சமும் வீட்டில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அதே மாதிரி வாஸ்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய வீடுகள், இன்னும் சில வீடுகளில் மற்ற எல்லா விஷயங்களும் சரியாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் அந்த வீட்டோட தன்மையே மாற்றிடும். எப்பொழுதும் நெகட்டிவாகவே பேசினா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் எப்பொழுதுமே வந்து நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீட்டில் ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நிச்சயமாக படிப்பில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும், உடல்நல கோளாறுகள் வந்து ஏற்படும். அதனால நம்மளே வந்து வீட்டில் நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுவோம். அதனால தயவு செஞ்சு யாருமே வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறோம். அதனால தான் டிவியில் கூட நம்ம விளக்கேற்றும் போது சீரியல் போடாதீங்க, ஏன்னா அதில் பேசக்கூடிய அபசகுண வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் பூ உருளி வந்து பயன்படுத்துவோம். அந்த பூ உருளி வந்து நிறைய பேர் எவர் சில்வர் பாத்திரங்களையே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதை மாதிரியான எவர் சில்வர் பாத்திரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பவுலில் பூலாம் வச்சு போடுறாங்க, அதையும் நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஆனால் அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது, நம்ம மண்ணில் பண்ணலாம். அல்லது வந்து பித்தளை உருளி அதை மாதிரியான மெட்டீரியலை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம செய்வதற்கான முழு அர்த்தமும் உண்டாகும். இந்த உருளியில நம்ம பெரும்பாலானோர் பூக்கள் போட்டு அதோட வெட்டிவேர் சேர்ப்பாங்க, பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க, இன்னும் சில பேர் ஏலக்காய், இன்னும் சில பேர் எலுமிச்சை பழம் கூட சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போற பொருள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம், உங்கள் வீட்டு ஹாலு, பெட்ரூமு, பசங்களோட படிக்கிற அறை அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வைக்கலாம். சின்ன சின்ன உருளி வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினால் கூடமே போதும், அதோட பயன் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வாஸ்து ரீதியான பிரச்சனை இருக்குதா, பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குதா, எது வந்தாலுமே சரி, இதை அந்த எல்லா விஷயத்தையும் இந்த இரண்டு பொருட்கள் சரி செஞ்சிடும். அப்படியான இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் பொருள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதினா, மின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதினா இலைகளோட நறுமணத்துக்கு ஈடு இணையே வேற எதுவுமே இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எங்கெல்லாம் வந்து வாசனை பொருட்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் வந்து பணம் வசியமாகும். அதனால தான் வந்து பணத்தோட நீங்கள் வந்து ஏலக்காய் வைங்க, கிராம்பு வைங்க, பட்டை வைங்க, அந்த சுருள் பட்டையை வைங்க அப்படின்னு நம்ம பல பதிவுகள் சொல்லியிருக்கிறோம். அதை மாதிரி பச்சை கற்பூரம் ஒரு துளி போடுங்க, ஜவ்வாது போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புதினா தான். இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது தெரியும். எந்த சமையலில் இந்த புதினா பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை நம்ம அதோட வாசனையை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அப்படி வந்து ஒரு தனித்தன்மையான வாசனை இதற்கு உண்டு. இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. நம்மளுடைய செரிமானத்திலிருந்து நம்மளுக்கு வந்து வலியை போக்குவதில், அந்த மாதிரி நிறைய மருத்துவத்துக்கு இந்த புதினா இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். புதினா டீ குடிப்பது, சமையலுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து இது வந்து பண ஈர்ப்புக்கு பெரிய
பங்கு வகிக்குது. நீங்கள் இந்த புதினா இலைகளை கூட உங்கள் பர்ஸில் ரெண்டு மூணு இலைகளை போட்டு வச்சிங்கன்னா பணம் வசியமாகும், பணம் வந்து பர்ஸ்லே தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செலவு பண்ணாலும் அந்த பணம் திரும்ப வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காய்ந்த இலைகளை உங்களுடைய பீரோ லாக்கரில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதினா செடி நீங்கள் வளர்க்கும் பொழுது கூட அந்த மண் தொட்டியில் அடியில் வந்து நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேலே நீங்கள் மண் நிரப்பி அதற்கு மேலே நீங்கள் இந்த புதினா தண்டுகளை எல்லாம் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் அதற்கேற்ற மாதிரி பொருளாதார முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இது எல்லாமே உண்மைதான். இதை மாதிரியான தாந்திரீக வழிபாடுகளை யார் ஒருத்தவங்க முழுசாக நம்புகிறாங்களோ அவங்க மட்டும் இதை செய்யலாம். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் செய்வதில் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இதனால் நம்மளுக்கு எந்தவித பெரிய செலவும் ஆக போகிறதில்ல. ஒரு கட்டு புதினா வாங்கி அதில் நீங்கள் ஒரு கைப்பிடி புதினாவை உங்களுடைய பூ உருளியில் போட்டு வச்சாலே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். இரண்டாவது முக்கியமான பொருள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீரகம். நம்மளுடைய அகத்தை சீராக்குவதில் முக்கியமான பங்கு இந்த சீரகம் வகிக்கிறது. ரசம் வைக்கிறதுல ஆரம்பித்து பெரிய மசாலா தூள் அரைக்கிற வரைக்கும் இந்த சீரகம் அதோட பங்கை வந்து ப்ளே பண்ணிட்டு தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பை சுத்தமாக்கிறதுக்கும் இது உதவுது. அதே மாதிரி நம்முடைய வீட்டை சுத்தமாக்கிறதுக்கும் எதிர்மறை ஆற்றலை எல்லாம் தவிடு பொடியாக்கிறதுக்கும் இது பயன்படுது. நம்ம முன்னாடி பார்த்த புதினாவும் சரி இந்த சீரகமும் சரி இதை இரண்டையும் சேர்த்து நம்ம பயன்படும் போது இதனுடைய ஆற்றல் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தடை நிறைய இருக்கும். பணம் வரத்துக்கு தடைகள் இருக்கும், அதே மாதிரி உறவு மேலோங்குவதற்கு தடைகள் இருக்கும். அதை எல்லாத்தையுமே இந்த இரண்டு பொருளையும் நம்ம சேர்த்து உருளி அந்த தண்ணீரில் போட்டு அதற்கு மேலே நம்ம பூக்கள் வைக்கும் பொழுது இதை எல்லாமே வந்து தளர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழங்காலத்திலிருந்தே அரண்மனைகள்லாம் பெரிய பெரிய பூ உருளிகள் இருக்கும். அதை வந்து அவங்க அரண்மனை தோட்டத்தில் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய படுக்கை அறையிலையும் வச்சுருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே இதை மாதிரியான தாந்திரிக பொருள்களை போட்டு தான் வைப்பாங்க. ஒரே மாதிரியான பொருட்களை எப்பொழுதும் போட மாட்டாங்க. 4 நாளைக்கு இதை மாதிரி ஒரு பொருள் போடுறாங்கன்னா அடுத்த 4 நாளைக்கு வெட்டிவேர் போடுவாங்க, பச்சை கற்பூரம் போடுவாங்க. அதனால் நம்மளும் நம்ம வீடுகளில் பூ உருளியை நம்ம ஒரு சாதாரண விஷயமாக நினைக்காம நம்முடைய வீட்டிற்கு பணம் வருவதற்கான ஒரு திறவுகோல் தான் அந்த உருளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீக் வந்து புதினாவும் சீரகமும் போடுறீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் வேறொரு பொருளை அதில் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு பூக்கள் வாடும் வரை இது வந்து அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்த வாரம் வேறொரு பொருளை நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக சைக்கிளில் ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பூ உருளியில் ஒரு 5-6 புதினா இலைகளை மட்டும் போடுங்க, அதுவே போதுமானது. அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க, அதுவே போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பூக்கள் உங்கள் கிட்டே இருக்குதோ நீங்கள் அதை அழகாக அலங்காரம் பண்ணுங்கள். இதோட வாசனை தண்ணீரில் கலந்து அது ஆவியாகும் போது நீங்கள் இருக்கக்கூடிய இடமே வந்து ரொம்ப நறுமணம் மிக்கதாக இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், பட் ஆனால் இதை நம்ம செய்வதனால நம்மளுக்கு எந்தவித பெரிய நஷ்டமும் கிடையாது. மாறாக நம்மளுக்கு வந்து நல்ல பாசிட்டிவிட்டியும் பண தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு நமக்கு வந்து பணம் அப்படிங்கிறது தாராளமாக நம்ம கைகளில் புழங்கும். அதனால் நீங்கள் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.